என்னுடைய பிறந்த நாளை இப்போ செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பிறந்த நாள் கொண்டாட்டம்னு வைக்கல. கஷ்டப்பட்ட குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கணும்ன்றதுக்காக தான் பிறந்த நாளை சாட்டி அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க நல்ல எல்லா விதமான பொருட்களும் கொடுப்பதற்கு முடிவெடுத்திருக்கிறோம். அது வேறக்குறைய 6 கோடிக்கு மேலே தாண்டுமன் நினைக்கிறேன். இப்போவே எங்கள்கிட்ட 5-6 கோடி வந்துடுது சாமான். ஆனால் அதை விட எக்ஸ்ட்ராவாக ஓட பண்ணி வச்சுருக்கோம். ஒருத்தருக்கும் இல்லையண்டாமல் கொடுக்கறது. ஆனால் எல்லா மக்களும் ஒத்துழைக்க வேண்டும். வேண்டி போட்டு திரும்பி வந்து வேண்டி அப்படி இப்படி இல்லை. எந்த ஒரு குடும்பத்துக்கும் குறைஞ்சது 3000 ரூபாய்க்கு மேலே கொடுப்போம். குறைந்த கணக்கு சில வழியில் சில குடும்பங்களுக்கு 10,000, 15,000 ரூபாவும் கொடுப்போம். 20,000 ரூபா சாமானும் கொடுப்போம். அதை விட சில குடும்பங்களுக்கு வீடு கட்டி முடியாத குடும்பங்களுக்கு பார்த்து கூட அதுவும் எச்ச கணக்காக கொடுப்போம். எங்களுக்கு கொடுக்குறதுல அதில் ஒரு சந்தோஷம் கொடுக்காட்டி நித்திரையும் பெறாது. இதை சாட்டித்தான் நான் கொடுக்க இருக்கிறேன். எல்லாரும் பொதுவாக எல்லாரும் என்கிட்ட வருவீனு நான் தான் டிசைட் பண்ணுறேன். எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு. இந்த 40 வருஷத்துல எத்தனையோ 40-50 வருஷத்துல எனக்கு சரியான அனுபவம் இருக்குது. என்னை சீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பிடிச்சிருவேன், யாராவது பொய் சொல்லி நண்டாலும் பிடிச்சிருவேன். அப்படி எத்தனையோ பேர் பொய் சொல்லி ஓடி கொண்டு போறாக்கள் இருக்கணும். ஆனால் பிடிச்சிருவேன். சிலது பாவம்ன்ற திருப்பவும் கொடுப்பேன். அதுதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். தயவு செய்து திரும்ப திரும்ப வந்து என்னை ஏமாத்துவோம், என்னகிட்ட வேண்டி கொண்டு போயிட்டு திருப்பி வருவோம்னு சொல்லி நிற்க வேண்டாம். வந்து வேண்டி கொண்டு போட்டு உடனே இப்போ பொதுவாக ஒரு நெஸ்டோ மால்ட்டோ அதில் கொண்டு அதை உடைச்சி போட்டு பேக்கெட்டை உடைச்சி போட்டு வெட்டி போட்டு தான் கொடுப்பேன். கொண்டே பக்கத்து கடையில் வைத்து போடுவோம். நாங்கள் அடிக்கிற இந்த கொப்பியில் இல்லை, இந்த எங்களோட பேர் அடித்து கொடுக்கணும்னு இல்லை. உடனே அது போட்டால் போடாட்டி உடனே கொண்டே பக்கத்து கடையில் இருக்கும். அப்படி போனதை விட வருஷம் அப்படி அடித்தது போட்டதே கொண்டே விற்றுட்டு நான் கொஞ்சமாக விற்றுனாங்க. மிச்சம்லாம் சும்மா கொடுத்துனாங்க லேட்லஸில் வேண்டி. அதெல்லாம் விற்று போடுவேன் அரைவாசி இல்லை இல்லை என்று. மற்றது பிள்ளைகள் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யூனிஃபார்மோட வந்தால் உடனே உள்ளுக்கு எடுத்துருவோம். வச்சிருக்க மாட்டேன். அதிகமாக ஒரு ஒழுங்காக இருந்தால் ஒரு மணத்து இடத்துல எல்லா ஸ்டூடெண்ட்ஸே மனுப்பி போடுவோம். 400 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் ஒரு மணத்து இடத்துல ஒரு 2 அவைகளுக்கு தேவையான புக்ஸை மட்டும்தான் கொடுப்போம். எடுத்து வந்து போயிடும். குறைஞ்சது 3000 ரூபாய்க்கு தேவை அவைகளுக்கு புக்ஸ் கொடுப்போம். சின்ன பிள்ளைகளுக்கு சில பேருக்கு யூனிஃபார்ம் கொடுப்போம். எல்லாமே எதுவிதப்பட்ட 3000 ரூபாய்க்கு மேலே கொடுப்போம். இது அவைகளுக்கு அது கொடுத்துருக்கு இது கொடுத்துட்டு தயவு செய்து எங்களுடன் ஆகி ஒன்னா சண்டை பிடிக்கிட்டு கேட்க வேண்டாம். நாங்கள் கொடுக்கறத வேண்டி கொண்டு போனீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் தருவோம். அது மட்டும் இல்லை, பேந்தும் உங்களோட நிலைமையில பார்த்து பேந்து ஆராய்ஞ்சு மாதம் வங்கி மூலமாக உங்களுக்கு காசு நாங்கள் தருவோம். இப்போ கூட 7,000 குடும்பங்களுக்கு மேலும் மாதம் மாதம் வங்கி ஊடாக நாங்கள் பணத்தை கொடுத்து கொண்டு வரோம். காரணம் என்றால் இங்கே வந்தால் சண்டை பிடிக்குதல் வேண்டி வேண்டி போட்டு திருப்பி திருப்பி வருது. ஆனபடியே வடிவாக அலசி ஆராய்ஞ்சு அவன் பேங்க்குக்கு போகுது. 1000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா மட்டும் போகுது. ஒரு டிசேபிள் ஃபேமிலி உள்ள பிள்ளைகள் இருந்தால் அந்த ஃபேமிலிக்கு 5000 ரூபா மாதம் மாதம் போகுது. தப்பாமல் போய்கொண்டிருக்கு. தயவு செய்து எங்களுடன் சேர்ந்து ஒத்துழைக்க சொல்லி நான் கேட்குறேன். எவ்வளோ பேர் வந்தாலும் கொடுக்க தயவு செய்து ஒத்துழைங்கல்ல. அட் இந்த பேனர்கள் மட்டும் நான் வைக்கிறேன், இல்லாத ஒரு கம்பெனி கொண்டு வந்து வைக்கிறது. நான் மட்டும்படி இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பக்கத்தில் இருந்தால் தான் நல்ல பொருட்கள் கிடைக்கும். ஒரு குழந்தை பிள்ளைக்கு ஒரு உடுப்பே அந்த பிள்ளைக்கு 2500 2800 அவையில் வாழ்க்கையில் போட மாட்டேன். அந்த போடத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது இவ்வளவு காசில். எத்தனையோ பேருக்கு சாரி, எத்தனையோ வீட்டி பட்டு ஓட்டி பார்த்துனீங்களா, எல்லாம் கொடுக்கறதுக்கு தான் பண்ணி வச்சுருக்கோம். தயவு செய்து மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும். இனிமேல் வாழ்நாள் முழுக்க இந்த சந்தர்ப்பத்தை இழந்து விட்டுருவீங்கள். தயவு செய்து மற்றும் வேண்டி நாட்கள் 2ஆம் தடவையாக வந்து குழப்ப வேண்டாம். ஒழுங்காக செய்திங்கண்டா அதை பார்த்துட்டு பேருந்து உங்களுக்கு பேங்க் வழியோ காசு போடக்கூடிய அடுத்த ஸ்டெப் எடுப்போம். இங்கே வச்சு கொடுக்குறீங்க. இதை ஒழுங்காக கொடுத்தீங்கண்டா 50,000 பேர் வந்தானே நாங்கள் கொடுப்போம். எங்கள்கிட்ட 100 பேர் 250 பேர் வந்து வேலை செய்யணும். எங்களோட பிள்ளைகள் எங்களோட பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் வந்து வேலை செய்யணும். ஒர்க் பண்ணுற பிள்ளைகள் என்று ஆனபடியாக ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு 100 பேர் வெளியில் போயினோம். அப்போ கணக்கை பாருங்க, ஒரு போல பக்க பக்கன்னு போயினோம். வெள்ளனை 7 மணிலேருந்து 7 மணி மட்டும் கொடுத்து கொண்டே இருப்போம். 8 மணி தயவு செய்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைங்கோ. எந்த காலமும் கொடுக்க மாட்டேன். கஷ்டப்பட வேண்டாம், இங்கே தான் கொடுக்கணும் முடியல, வேறு நாட்டிலையும் கொண்டே கொடுப்பேன். இதுக்கு நீங்கள் ஒத்துழைச்சிங்கள்தான் இந்த மக்களுக்கு நான் தொடர்ந்து செய்வேன். ஒவ்வொரு முறையும் நல்லதுகள் செய்வேன். அதே நேரத்தில் நீங்கள் அங்கு உங்களோட பிரச்சனைகள் எங்களுக்கு வந்து சொல்லலாம். இருப்பினம் அண்ட் அதில் ஒவ்வொரு 2 பொம்பளை பிள்ளைகள் கேட்பினம் உங்களோட பிரச்சனைகளை சொன்னால் வீடு கட்டுறதுக்கு வீடு அரவாசியோட இருக்குது, முடிக்க விருப்பம் இல்லை, டாய்லெட் இல்லை, அது இல்லைண்டா, எல்லாத்துக்கும் சில நேரம் அந்த நேரத்திலே பார்த்து சொல்லுவோம். அதோட எத்தனையோ வீல் சேர்ஸ், 14 வீல் சேர்ஸ் இத்தனைக்கு
எல்லாம் ஓகே பண்ணி வச்சிருக்கிறோம் கொடுக்குறதுக்கு. ஏண்டா ஒரு வீல் சேரை வச்சிருந்தானே அதை புதுசாக அந்த பண்ணி கொண்டே வீட்டை வச்சிருப்போம்னு கட்டிருப்பினோம். ஆனபடியும் நாங்கள் டிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மேலே எல்லாம் விட்டு அங்கே பார்த்து எங்களோட ஃபீல்டு ஆஃபீஸர்ஸும் அங்கே போய் பார்த்து அதெல்லாம் வச்சிருக்கிறோம். நம்ம Lanka4 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க.